வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. எலி குறுக்கால ஏன் நடுவுலையும் இடையிலையும் ஓடுதுன்னு இப்போ தான் தெரியுது. அங்கேருந்து அண்ணாமலையார் வந்து தனது பதவியை துறந்து விட்டு வீர ஆவேசமாக தமிழகத்தில் புகுந்தார். தமிழ்நாட்டை புரட்டி போட்டு விடுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். அவருடன் சேர்ந்து எச்ராஜா சொன்னார், 60 தொகுதிகளை பாரதிய ஜனதா வென்று எடுக்கும் என்றார். படை தளபதி, படை வீரர் என்றெல்லாம் அண்ணாமலையாரை சொன்னார்கள். தெலுங்கு காமெடியனை திடீரென்று மேல் சபையை எம்பி ஆக்கிவிட்டார்கள். இதுதான் இவர்களது ராஜதந்திரம் போல இருக்கிறது. மேல் சபை ஆகிய எம்பி ஆகி அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பாரதிய ஜனதா பேராசைப்படுகிறது. ஆசைப்பட்டால் பரவாயில்லை, பேராசைப்பட்டால் அழிவுதான் நிச்சயம். தாமரையை நேசிப்பவர்கள் கூட தாமரையை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது துல்லியமாக தெரிகிறது. மிகவும் ஜாக்கிரதையாக பாரதிய ஜனதா தனது காய்களை நகர்த்த வேண்டும். இல்லையென்றால் பாரதிய ஜனதா என்றால் என்ன என்று கேட்கும் நிலைமை உருவாகிவிடும். மிக்க நன்றி. அன்புடன் சுப்ரஜா ஸ்ரீதரன். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும் பாரதிய ஜனதா நண்பர்களுக்கு.